வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான வடக்கறி வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்கு கூட நல்ல ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும், இடியாப்பத்து கூட கூட நல்லாயிருக்கும். வாங்க எப்படி ஈஸியாக செய்யலான்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். 2 மணி நேரம் ஊற வச்ச கடலை பருப்பை வந்து நான் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி தண்ணி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து நான் 2 காஞ்ச மிளகாய் விதை நீக்கி இதை சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி வந்து கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா குறை குறைன்னு நம்ம பருப்பு வடைக்க அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தவா நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து அடை மாதிரி தட்டிக்க போகிறோம். நம்ம வந்து அரைச்சி வச்ச பருப்பை அடை மாதிரி தட்டிக்கலாம். கொஞ்சமாக சுற்றிலும் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து விந்து வரட்டும், ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்தாச்சு, அது வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். இன்னொரு பக்கமும் இதே மாதிரி நல்லா வேகட்டும். இந்த மாதிரி டைமில் குக்கரில் இன்னொரு பக்கம் நம்ம வந்து வடைக்கறி தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு, பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் வந்து பட்டை, லவங்கப்பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வர இந்த டைமில் நான் வந்து 2 பச்சை மிளகாய் வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பெரிய வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அடை வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நல்லா உதிர்த்து விட்டுடலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இதில் பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 1 பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா பொருட்கள் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 கால் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வடைக்கறிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிக்கிற இந்த டைமில் உதிர்த்து விட்ட அடையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப வந்து திக்காக இருக்கக்கூடாது. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம மூடி போட்டு 1 விசில் வந்து நம்ம விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 1 விசில் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம வந்து இது அப்படியே சிம்மில் வந்து 1 நிமிஷம் வச்சுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான வடைக்கறி தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.